ஆஸ்திரேலியா போனார், ஏதாவது அரசு முறை பயணமா இல்லை இந்தியாவுக்கு அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா உள்ளபடியே எதுவுமே கிடையாது. பப்புவா நியூ கினியாவுக்கு போனார், இந்திய அரசுக்கு முத பிரதமர் போயிட்டு வந்தோடனே இந்திய பொருளாதாரம் உயர்ந்துடும் அப்படி இப்படி இருந்தால் அது ஒரு பெரிய வல்லரசு நாடு, 10 அணு ஆயுத ஏவுகணைகள் வச்சிருக்கான், நூறுமுழு காப்பீடு வச்சிருக்கான், நம்ம வாங்கிக்கலாம்னா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு இருக்காது. இந்த ரெண்டு விஷயத்துலேயே வந்து நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஜிக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி, அந்த நாட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் பிபிசி டாக்குமெண்ட்ரி போட்டு விட்டேன். ஏன்னா நம்ம ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்களே, அதாவது இவங்க பார்த்துருப்பாங்க, சரி ஒய்ஃப் சொல்லுது எங்கே அங்கே ஜி வராருன்னு, சரி நீ போய் லைட்டை வேடிக்கை பார்த்துட்டு வா, நான் இங்கே டாக்குமெண்ட்ரி போடுறேன், இங்கேயும் கணக்கேறும் அங்கேயும் கணக்கேறின மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்து ஜியோட ஒரு முகம் இங்கே இருக்குது, ஒரு திருமுகம் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கம் போட்டு ரெண்டையுமே அந்த நாட்டு பேப்பர்கள் அவன் ஒரு பக்கம் வச்சு செஞ்சுருக்கான். அமெரிக்காவில் நம்ம ஜிக்கு அவ்வளோ கூட்டம்னாங்க, 50,000 பேர் கூட்டினா, 100,000 பேர் கூட்டினா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினாங்க. அந்த புலியோட நகம் 10,000,000 போகும், புலியோட பல்லு 10,000,000 போகும்னாங்க. கடைசியில் செத்த புலி நகத்தையும் பல்லையும் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சில படங்கள்லாம் ஒரு கதாநாயகி இந்த சொல்லலாம் இல்லை, துப்பட்டா துப்பட்டான்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படின்னு உங்கள் துப்பட்டாவை தூக்கி போடுறீங்க, அது போய் துப்பாயில் விழுகுது அங்கேருந்து. அந்த நம்ம ஜி வந்து அந்த டைப், நீங்கள் வந்து அப்படி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நேராக ஆஸ்திரேலியா தான். அங்கே ஒரு சாங்கு, அது முடிச்சுனா பப்புவாணியினால ஒரு ஃபைட்டு அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் போகும். அதாவது மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருந்த ராகுலை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு, பதவியை பிடுங்கி வீட்டை விட்டு விரட்டி விட்டு பாத்திரங்கள்லாம் தூக்கி போட்டு போட விட்டாங்க. அப்போ அவர் இருக்கிற காசுக்கு என்ன பண்ணுவார், லாரியை தான் போகும். வணக்கம், இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமருடைய ஆஸ்திரேலியா பயணம், 3 நாள் பயணத்தின் போது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய ஒரு சாரார் அங்கே இங்கே தடை பண்ண பிபிசி டாக்குமெண்ட்ரியே ஒளிபரப்புகிறோம், அதுவும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே கட்டடத்தை வாடகை எடுத்து போடுறாங்க அப்படிங்கிறது, இது அவருக்கான இவர் இமேஜை பாதிக்காத? அதாவது என்னென்னா, நீங்கள் புரோட்டோக்கால் படி, இப்போ நீங்கள் ஒரு அலுவலகம் இருக்குன்னு வைங்களேன், ஒருத்தன் எடிட்டராக இருக்கான், இல்லை ஒருத்தன் சிஓவாகவே இருக்கான், ஒரு இதாக இருக்கான்னு வைங்களேன். இப்போ நீங்கள் வந்து அவன் கூமுட்டையாக இருந்தால் கூட, நீங்கள் அப்போ லேட்டராக ஜாயின் பண்ணியிருந்தா கூட அவனுக்குரிய மரியாதையை கொடுத்தான்னு. சார் வணக்கம், சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்ல நன்றதை கேட்டு தான் ஆகணும். ஃபைனல் டெசிஷன் அவன் தான் எடுப்பான், ஏன்னா அதிக பெரிய பதவியில் இருக்கான். இதுதான் புரோட்டோக்கால். இதனால் ஒரு மீட்டிங்னா கூட இவங்க எல்லாத்தையும் கூப்பிடணும், எல்லாருக்கும் மெயில் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப் இருக்குல்ல, அதே மாதிரி தான் உலக அளவில் நீங்கள் அரசியல்லையும் அப்படி தான் இருக்கும். இப்போ பிரைம் மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்றதுக்காக அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, அந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்றிருக்காரு, அது ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள மக்களும் சீரியல் செட் பார்க்க வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் ஜி பேசியிருக்காரு, இந்தியில் பேசினதை எல்லாம் ஆரவாரம் செய்து எல்லாம் பார்த்தாங்க. நம்ம அந்த 3D அப்படின்னாரு, 3C-ன்னாரு, என்னமோ சொன்னார். அவர் ஸ்பீச் நல்லா இருந்துச்சு, நம்ம ஹிந்தி புரியலனா கூட அந்த நீங்கள் சில பொருள்கள், உணவுப் பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பீஸாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் போட்டிருப்பாங்க பாருங்கள், அடி பிச்சு திங்கிற மாதிரி அப்படியே அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கும், சீஸ் எல்லாம் அப்படி வரும்போது பார்க்குறோன்னே சின்ன பிள்ளைங்க வீட்டில் பெரியவங்க கூட வாங்கி சாப்பிட்ணும். சில வடைகள்லாம் பார்த்தீங்களா, சாம்பார் வடை இதெல்லாம் அந்த டேபிள் டாப் ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், வடை சாப்பிட்ணும் போலன்னு. அந்த மாதிரி வடைகள் எப்படி படம் எடுக்கப்பட்டு வடைகளோ பீஸாவோ நீங்கள் வடை சுடுறாருன்ற சொல்ல வர மாதிரி நினைக்கக்கூடாது. உணவுப் பொருள்கள் எப்படி நம்ம ஈர்க்கும் பாருங்கள், அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்டில் இருக்கும், பார்த்தோன்னே நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்ற மாதிரி அந்த மாதிரி பேசினார். டிசிஏபின்னு சொல்லி வரிசையாக சில நம்மளுடைய நட்புறவு, கிரிக்கெட்டில் நம்ம போனது, உறவு பற்றிலாம் பேசினார். நான் ஆஸ்திரியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கேயும் ஒன்று உறவு இருக்கேன், அங்கேயும் நம்ம வந்து அந்த நாட்டு பிராமணர்கள் வந்தாங்க, அந்த பூர்வீகமாக இருக்கிறவங்க, அவர்கள் சில பூஜைகள்லாம் போட்டு ஜிக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கினாங்க, இதெல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் சிறப்பாக நடந்தது, நல்லா பேசினார் ஜி. ஆனால் அதே நேரத்தில் அந்த நாட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் பிபிசி டாக்குமெண்ட்ரி போட்டு விட்டாங்க, ஏன்னா நம்ம ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்களே, அதாவது இவங்க பார்த்துருப்பாங்க, சரி ஒய்ஃப் சொல்லுது எங்கே அங்கே ஜி வராருன்னு, சரி நீ போய் லைட்டை வேடிக்கை பார்த்துட்டு வா, நான் இங்கே டாக்குமெண்ட்ரி போடுறேன் அப்படின்னு, இங்கேயும் கணக்கேறும் அங்கேயும் கணக்கேறின மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும். எங்க அங்கே அவ்வளோ பேசுகிறாங்க, ஜாலியாக போய் அந்த இதெல்லாம் விற்பாங்க அங்கே, சில இப்போ நம்ம ஊரில் விற்கிற மாதிரிலாம் சாப்பிட்டு எப்படி ஜாலியாக உட்காந்து இந்தியாவை சேர்ந்த பிரதமர், சரி நீ போய் போயிட்டு வாங்க, பிள்ளைகள்லாம் கூட்டு போ, நான் வந்து பார்லிமெண்ட்டில் போய் பிபிசி டாக்குமெண்ட்ரி போடுறேன். இன்னொரு கூட்டம் வந்து போய் இங்கே வந்து பிபிசி டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஜியோட ஒரு முகம் இங்கே இருக்குது, ஒரு திருமுகம் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கம் போட்டு ரெண்டையுமே அந்த நாட்டு பேப்பர்கள், பேப்பர்காரன்னா ஒரு பக்கமாக சாய்வான், அவனா புரோட்டோக்காலா அது இல்லை, அவன் ஒரு பக்கம் வச்சு செஞ்சுருக்கான், இந்த பக்கமும் வச்சு செஞ்சுருக்கான். ஃப்ரண்ட் பேஜ்லேயே ஒரு டெய்லி, ஒரு லீடிங் டெய்லியில் ஆஸ்திரேலியாவில் ஃப்ரண்ட் பேஜில் இந்த பாதியில் வந்து
ஜி வருகை அவர் பேச்சு, இந்த பாதியில் பிபிசி டாக்குமெண்ட்ரி அப்படின்னு போட்டு வச்சு செஞ்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜி வந்து உலகம் பூரா நீங்கள் நெகட்டிவ் பப்ளிசிட்டியோ பாசிட்டிவ் பப்ளிசிட்டியோ, ஏன்னா ரீச் தான் முக்கியம், ரீச் தான் முக்கியன்ற மாதிரி ரீச் பண்ணியிருக்காரு. நல்லா ரீச் பண்ணிட்டாருன்னு தான் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக ஒரு வகையில் பாராட்டலாம். இந்தியர்கள் எப்படியோ அந்த அவனே ஏமாற்றி, அவன் பிரிட்டிஷ்காரன், பிரிட்டிஷ் வம்சாவளி, இந்த பிரதமர் ஏமாற்றி அவன் கையை பிடிச்சி இழுத்து ஆட்டி அவன் ஷாக் ஆகி என்னடா இப்படி பாயிறாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவன் கையை பிடிச்சிக்கிட்டாரு. யார், ஆஸ்திரேலிய பிரதமர் கையை பிடிச்சிட்டு படி காட்டுறாரு. ஏன்னா இவர் தான் அவரை ஜெயிக்க வைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும், இவ்வளோ மக்கள் இருக்காங்க பார்த்துக்கன்ற மாதிரியும், இவர்கள் பூரா பாரு என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய ரசிகர்கள் இங்கே வந்திருக்காங்க. அது வேற சொல்கிறாங்க, ஒரு பாப் ஷோ நடந்த மாதிரின்னு ஒரு அட்டப்படம் போட்டிருக்காங்க. மோடியை வந்து எப்படின்னா ஒரு பாப் ஸ்டார் மாதிரிலாம் டிசைன் பண்ணி அப்படி பாடுற மாதிரியும், அந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி ஆட்கள் வந்தால் தான் இவ்வளோ கூட்டம் வரும் மாதிரி. ஆமாம், அந்த காஸ்டியூம் இவங்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க, செட் பண்ணி போட்டு அது சில பத்திரிகைகள் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்கு. ஒரு பாப் ஸ்டாருக்கு வரக்கூடிய கூட்டம் ஜிக்கு வந்திருக்கு அப்படின்னா அவ்வளோ தூரம் அவர் ஃபேமஸ் ஆகி இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் பாடலை அந்த மாதிரி, அவங்க போடுறது பாப் ஸ்டார்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதில் அந்த நைட்டு போய் தான் கையை நீவி விட்டுருப்பாங்க அவன் ஒய்ஃபு, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கையை உயர்த்தி எல்லாத்தையும் காமிச்சு ஜி இழுத்துட்டு போகிறார். அப்படியே அப்படின்றார் அப்படின்றார், இங்கே கை கொடுக்குறாரு, இங்கே கை கொடுக்குறாரு, கும்பிடுறாரு, சின்ன பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறாரு. பயங்கரமான ஒரு ஷோ அது. ஆனால் உண்மையிலேயே அந்த அளவில் ரீச் ஆகிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவரி டாக்குமெண்ட்ரி பிபிசி டாக்குமெண்ட்ரி பார்த்தாலாம் கண்ணீர் விட்டு அழுகிறான், இப்படிலாம் குடும்பம் நடந்துச்சா அப்படின்னு ஒரு பக்கம் நடந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டும் வந்து இதாக இருக்குது. இப்போ எதிர்கட்சிகளில் சில எம்பிகள், ஒரு ரெண்டு மூணு எம்பிகள் வந்து கதற அடிச்சிருக்காங்க அவங்க நாட்டு பிரைம் மினிஸ்டர், இப்படி ஒரு ஆள் நீ போய் வரவேற்றிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு. அது ஒரு பக்கம் இல்லைங்க, அவர் வந்து தனிப்பட்ட அங்கே வந்து என்னென்னா இது அஃபீஷியல் கூட்டத்துக்கு எதுக்குமே போல, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருங்க ஒரு நிகழ்ச்சி, இளையராஜா சிம்பொனியில் வாசிக்கிற நிகழ்ச்சின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ரெடி பண்ணி இந்தியர்கள்லாம் வர வச்சு சீரியல் செட்லாம் போட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முடிச்சிருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது அரசியல் இதெல்லாம் கிடையாது, இரு நாட்டு இதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு செக்கு பார்த்துக்கோ, நாளைக்கு எலெக்ஷனில் நின்னேன்னா இவ்வளோ ஓட்டு இவர்களுடைய குடும்பம்லாம் உனக்கு போடுவாங்க, அந்த இதை வந்து நிலக்கரியை கரெக்டாக அதான் கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வர்றேன், அடுத்து உங்கள் எலெக்ஷனில் கூட நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்ற ரேஞ்சில் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் எழுதி, இப்போ இவர் அடுத்தது யூஎஸ் போக இருக்கிறார், அமெரிக்கா போயிட்டு பைடனோட இதே போல் ஒரு திறந்தவெளி நிகழ்ச்சி சந்திப்புன்னெலாம் சொல்கிறாங்க. இவர் தான் கடந்த காலத்தில் இவர் போய் ட்ரம்ப்பு கூட்டு கேட்டார், ட்ரம்ப் அங்கே கூப்பிட்டு வந்து ஷோவெல்லாம் பண்ணவர். ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரெதிர் கட்சிகளுக்கு இவர் எப்படி ரெண்டு பேருக்கும் இவர் பிரச்சாரம் பண்ணுவார்? ட்ரம்ப் அதை தான் விரும்புகிறாரு, எனக்கு பிரச்சாரம் பண்ணி என்னை காலி பண்ணி இந்த ஊரை விட்டு ஓடினேன் நான், இந்த ஊரில் இருக்க முடியாமல். ஸோ அவருக்கும் பண்ணுங்கள் பண்ணட்டும். ஏன்னா ஜி தானே போனார், இப்போ இதே வாய் தானே சொல்லிச்சு, இங்கே உள்ள பத்திரிக்கைலாம் எழுது என்ன எழுதுன்னா அமெரிக்காவில் நம்ம ஜிக்கு அவ்வளோ கூட்டம்னாங்க, 50,000 பேர் கூட்டினா, 100,000 பேர் கூட்டினா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினாங்க. அந்த புலியோட நகம் 300,000 போகும், புளியோட பல்லு 300,000 போகும்னாங்க. கடைசியில் செத்த புளி நகத்தையும் பல்லையும் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி அங்கே ஜி போனார், கூட்டம் வந்தது. அவர் இங்கே வந்தார், இங்கே கூட்டம் வந்தது, அண்ணன் தம்பி மாதிரிலாம் இது பண்ணாங்க, ரொம்ப நம்பினார். தேர்தல் முடிவு என்னாச்சு? நான் சொன்ன சீரியல் செட்டு கதை தான் இது. இப்போ நேபியர் மேம்பாலத்துக்கு போகிறாங்க, சீரியல் செட்டு போட்டிருக்குன்னு குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை குட்டியோட போகிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அதாவது அங்கேயே குடியேறிடுவாங்களா அப்படின்னு இல்லை, போனாயே 2 நிமிஷம் செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அந்த மேம்பாலத்துக்கு அடுத்த நாள் இவனுக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வருவாங்க, ட்ரம்ப்பு காலி, புரியுதா? இப்போ அடுத்து ட்ரம்ப்பே வச்சுருப்பார், இந்த டைம் வந்து நம்ம நண்பர் வந்து அவருக்கு பிரச்சாரம் பண்ணட்டும், நம்மளே விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு. இப்போ இவருக்கு வந்து வந்து கூட்டம் போடுறாங்க, அடுத்து வந்து இப்போ இவர் என்ன ஆவார்ன்றது ரிசல்ட் வேணும்ல, கூட்டம் வருவாங்க பார்க்குறாங்க அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்றது ரிசல்ட்டு வந்தால் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி கூட்டம் வரும். அதே மாதிரி நான் சொன்னேன் அந்த பத்திரிக்கையில் ஃபோன் பண்ணி விளம்பரத்தை கொடுத்து இவங்களே ஆளை வச்சு ஃபோன் பண்ண மாதிரி ஃபோன் பண்ணி டிக்கெட்டு கேட்டு டிக்கெட் ஃபுல்லாகிடுன்னு சொல்லி அது பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போய் டிக்கெட் ஃபுல்லாமேன்ற ரேஞ்சுக்கு போயிருக்கு. அங்கே என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியெலாம் இருக்குது அமெரிக்காவில், ஒரு ஜியும் பேசுவார், பேசும்போது அதை பார்ப்பதற்கு அவர்கள் வருவார்கள். ஏன்னா வெளிநாட்டில் போனவனோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த பர்மான மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏசியாலாம் போனீங்கன்னா தமிழர்கள் ஒருத்தர் பார்த்துட்டான்னா ரொம்ப உயிரை விடுவான், மலேசியாக்காரன் அந்தளவுக்கு விட மாட்டான்,
நீ பர்மாலெலாம் போனீங்கன்னா உங்களை சாப்பிடாமல் விட மாட்டாங்க. யாராக வேணாலும் இருக்குது, தமிழர்களாக இருந்தால் வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசம் இருக்கும். நம்ம நம்ம ஊரை சேர்ந்தவர், நம்ம நாட்டை சேர்ந்தவர் இங்கே வராருன்னா அவருக்கு ஒரே இல்லை சாப்பாடுனாலும் போடணும், அவரை வந்து கவனிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தமிழர்கள் மத்தியில், வெளிநாட்டில் வாசல் இந்தியர்கள் மத்தியில், எல்லா எல்லா நாட்டோட மத்தியிலையும் கிட்டத்தட்ட இருக்கும் நம்ம ஏசியன் கண்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம நாட்டோட பிரதமர் போகிறாருங்கப்போ ஒரு கூட்டம் வரதான் செய்யும். அப்போ இங்கே ஏகப்பட்ட பேர் அங்கே போய் இருக்கான், வேலை வேலை இல்லாமல் இருக்கான், வேலையோடு இருக்கான். இப்போ இந்த இவர் போகிறதுக்குள்ளே நிறையா பேருக்கு வேலை போயிருன்றான். ஏன் தான் முன்னாடியே இவர் தப்பு போயிட்டார் யார், பைடன். ஏன்னா பைடனுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இந்த G7 கூட பாதியில் கிளம்பி போயிட்டார் அங்கே உள்ள பொருளாதார சிக்கல் சூழல் காரணமாக. மாதிரி ஜி போகும்போது கூட்டம் வரும். பைடன் என்ன ஆக போகிறான்றது அடுத்த எலெக்ஷனில் தான், அதாவது ஒட்டுமொத்தமாக அப்படி புரிஞ்சிக்கலாம். பைடனுக்கு எதிராக ட்ரம்ப்பினுடைய கடைசி ஆயுதம் மோடி இருக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் அப்படி கூட மனசுக்குள்ள சில வந்து மைண்ட் வாய்ஸை வெளியில் சொல்லக்கூடாதுன்னா, வெளியில் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிரும். இந்த மாதிரி ட்ரம்ப்போட மைண்ட் வாய்ஸ் அப்படி இருக்கலாம். ஆனன்பா எனக்கு பண்ண, அண்ணனுக்கும் பண்ண அப்படின்ற மாதிரி, சரி எதோ நல்லா நடந்தால் சரி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடவுளை வேண்டுவார். யார், ட்ரம்ப் வந்து ரெகுலர் சர்ச்சுக்கெலாம் போக மாட்டார். அவருக்கு தனி சர்ச்சு, தனி ப்ரீஸ்ட் இருக்காங்க. அவரோட மத கோட்பாடே தனி, கிறிஸ்டியன்லே அது ஒரு வகை. அவர் போய் சிறப்பாக அங்கே பூஜைகளை போட்டு நினைப்பார், வந்திருக்கார் நண்பன், இறைவன் காப்பாற்றுவார் பைடன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கலாம். G7 பங்கேற்றார், அதுக்கு அடுத்து வந்து ஆஸ்திரேலியா போனார். ஏதாவது அரசு முறை பயணமா இல்லை இந்தியாவுக்கு அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உள்ளபடியே எதுவுமே கிடையாது. பப்புவா நியூ கினியாவுக்கு போனார். இந்திய அரசுக்கு முத பிரதமர் போயிட்டு வந்தோடனே இந்திய பொருளாதாரம் உயர்ந்துடும் அப்படி இப்படி இருந்தால், அது ஒரு பெரிய வல்லரசு நாடு, 10 அணு ஆயுத ஏவுகணைகள் வச்சுருக்கான், நுரிமொழி காப்புகள் வச்சுருக்கான், நம்ம வாங்கிக்கலான்னா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா இருக்காது. இந்த ரெண்டு விஷயத்துலேயும் வந்து நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஜிக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி, ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் ஜிக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது வெளிநாடுகள்னு, இங்கே உட்காந்துருக்கவனுக்கு அது என்ன நாடு, என்ன பிரச்சனை, இங்கே யார் இருக்கா, எதுக்காக இதெல்லாம் செய்கிறார்கள் என்பதே தெரியாது. ஏன்னா இது மாதிரி நீங்கள் தேட்டரில் சில நடிகர்கள்லாம் வெளியில் கட்ட அவுட் வச்சு பாலாபிஷேகம் ஊற்றுவான், படத்தை ரெண்டாவது நாளே தீக்கிடுவாங்க. பாலாபிஷேகம் பண்ணுறது பட்டாபிஷேகம் பண்ணுறதுனால படம் ஓடிடாது. படம் ஸ்கிரிப்டு நல்லாயிருக்கு, படத்தில் அந்த நடிகர் நல்லா நடிச்சிருக்காருன்னா மட்டும்தான் அது மார்க்கெட் ஆகும். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாருங்கள், அஜித்துக்கு வந்து 60 கட்ட ஓடிச்சிருக்காங்க, மேலேருந்து பாலம் ஊற்றுனாங்க, தேன் ஊற்றுனாங்க, மாலையை போட்டாங்க அப்படின்னா படம் ஓடாது. அவர் அந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருந்தாருன்னா அஜித் படம் 100 ஓடும், பெரிய வசூலை கொடுக்கும். பாலாபிஷேகம் பண்ணாலும் வசூலை கொடுக்கும். நீங்கள் இப்போ ஏமா வெளியே போர்டே வைக்க வேணாம், அஜித் படம் இங்கே ஓடுதுன்னே சொல்ல வேணாம், விஜய் படம் இங்கே ஓடுதுன்னு, தானாக ஈக்கள் வந்து தேனியை தேன் தேடி வர மாதிரி வந்து பார்ப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சுன்னா விஜய் படம் பிச்சுக்கிட்டு போகும், அஜித் படம் பிச்சுக்கிட்டு போகும். அதே இது நீங்கள் வந்து படம் மொக்கையாக போய் அது அஜித் நடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் யார் வேணாலும் இருக்கட்டும், வெளியே நீங்கள் 60 கட்ட விட்டு வச்சு பாலாபிஷேகம் பண்ணிங்கனாலும் படம் 3 மேலே செல்ஃப் எடுக்காது. ஸோ இதுதான் வெளியில் பண்ணுற பட்டாவடத்துக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும். ஆனால் இந்த விசிட்டில் உள்ளே ஏதாவது நடந்து சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை. ஒரே நேரத்தில் காங்கிரஸும் பாஜகவும் 2 வெவ்வேறு வீடியோக்களை எடுத்து அதை பெருமையாக பேசுகிறாங்க. ஒரு பக்கம் வெளிநாடு போன பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு, அந்த பயணங்கள் அதெல்லாம் போகுது. இந்த பக்கம் ராகுல் காந்தி ஒரு லாரியில் ஏறி பயணம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமாக காட்டுறாங்க. நம்ம கர்நாடகா தேர்தலிலுமே கூட இவங்களுடைய பரப்புரைகள் எல்லாம் அப்படி ஒப்பிட்டு காட்டப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் யாருக்கு மைலேஜ் கூடுச்சு நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் இப்போ அவங்கவுங்க ட்ரெண்டில். இப்போ நீங்கள் ரஜினி படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து மேக்கப்பெல்லாம் போட்டு ஒரு ஒரு கத்தியை வீசுவார், 55 பேர் செத்து போயிடுவான், அப்படி ஒரு படம் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் விஜய் படத்தில் அது ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு நடிகர்கள் ஒவ்வொரு மாதிரியான ட்ரெண்டு, அதுக்கு அவங்க தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் ராமராஜன் படத்தில் வர மாதிரி ஒரு மாடு, அதுக்கு பால் கறக்கிறாரு, பாட்டு பாடுறாருன்னு கொண்டு விஜய்க்கு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. விஜய் அப்படி வர்றாருன்னா அவர் காலை காட்டணும், சூவை காட்டணும், அதை காட்டணும், டயரை காட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றணும், அப்புறம் தான் அப்போ தான் விஜய்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ராமராஜனை காட்டினீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் மாட்டோட மடுவுக்கே போயிடலாம். அங்கேருந்து அப்படி ஷார்ட் வச்சிங்கன்னா செம்பு, செம்பு விட்டிங்கன்னா ராமராஜன், அடுத்து கட் பண்ணிங்கன்னா பாட்டு, அப்படி தான் போகும். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு நடிகர்களுக்கு எப்படி ஒவ்வொரு திரைக்கதையை வைத்து படம் எடுக்க முடியும், இது மாற்றி எடுத்துட முடியாது. அதே மாதிரி இவர் ஒரு ட்ராக்கில் போகிறார், இவர் காசு இருக்கிறனால பிரம்மாண்ட படங்கள் எடுக்கிறார் ஆஸ்திரேலியா அங்கே இங்கே. சில படங்கள்லாம் ஒரு கதாநாயகி இந்த சொல்லலாம் இல்லை, துப்பாட்டா துப்பாட்டான்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படின்னு உங்கள் துப்பாட்டாவை தூக்கி போடுறீங்க, அது போய் துபாயில் விழுகுது அங்கேருந்து. அந்த நம்ம ஜி வந்து அந்த டைப்,
நீங்கள் வந்து அப்படி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நேராக ஆஸ்திரேலியா தான், அங்கே ஒரு சாங்கு, அது முடிச்சுன்னா பப்புவா கினியால ஒரு ஃபைட்டு அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் போகும். இவர் காசு இல்லாமல் ஏற்கனவே 2000 நோட்டு அது இதெல்லாம் போய் ஏற்கனவே காங்கிரஸ் காசெல்லாம் பிடிக்கணுட்டாங்க. இந்திய மக்களை கவர் பண்ணுறதுக்கு வேறு எப்படி போவார்? அவர்கிட்ட ஃப்ளைட்டு கிடையாது, ஹெலிகாப்டர் கிடையாது, வாடகை கொடுக்க முடியாது. அதனால் லாரி ஏறி பஞ்சாபுக்கு போகிறார். இப்போ இடையில டீ கொடுத்துட்டு இவருடைய ஸ்டைலில் இப்போ என்ன, அதாவது மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருந்த ராகுலை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு, பதவியை பிடுங்கி, வீட்டை விட்டு விரட்டி விட்டு, பாத்திரங்கள்லாம் தூக்கி போட்டு போட விட்டாங்க. அப்போ அவர் இருக்கிற காசுக்கு என்ன பண்ணுவார், லாரி ஏறி தான் போகணும், போய் பாடுறார். ஆனால் இந்திய மக்களை பொறுத்த அளவுக்கு இதை தான் பார்ப்பான், இப்படி ஒரு தலைவனா லாரியில் ஏறி போய் இதில் போய் தாபாவில் போய் ரொட்டியும் நானும் சாப்பிட்டு அப்படியே போயிருக்காரு. அங்கே அவர் அந்த பக்கம் ஜி வந்து துப்பட்டான்ட்டு அங்கே போயிருக்காரு, இங்கே ஆஸ்திரேலியா அமெரிக்கா இதுன்னு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு படங்கள் இருக்குது. ஆனால் எவ்வளோ செலவு பண்ணாலும் படம் ஓடணும்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போ கிராமத்தில் வச்சு எடுத்துருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்தில் வச்சு வெயிலில் எடுத்துருப்பாங்க. பருத்தி வீரன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, பருத்தி வீரன் படம் மொட்டை வெயிலில் கழுக்கு கையிலி அழுக்கு சட்டையை போட்டு எடுத்துருப்பாங்க. படம் சூப்பர் டூப்பர் கிட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திரைக்கதையை அது அமைஞ்சு மக்கள் மனசில் இடம் பிடிச்சது. அந்த மாதிரி தான் ராகுலில் அவர் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், கிராமத்தில் எடுக்கப்பட்ட படம், அதுதான் பேசப்படுச்சு. அது இந்த பக்கம் லிங்கான்னு சொல்லி ரஜினியோட பொண்ணு போட்டு அது ஃபாரின்லாம் படிச்சுட்டு வந்துச்சு, ஆஸ்திரேலியாவில் படித்து அமெரிக்காவில் படித்து வந்து லிங்கான் போட்டு ரஜினி காசை பூரான் 10 வருஷம் சம்பாதிச்ச காசையும் அதில் இறக்கி பூரா போய் கடங்காரன் வந்து வீட்டில் நிற்கிற அளவுக்கு ஆகி படம் வர்றதுக்கு முன்னாடி பெரிய பில்டப் கொடுத்தேன், அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, கிராஃபிக்ஸ்லேயே வராரு தலைவர், அப்படி ஏறி பறந்தடிச்சாருன்னா 10 தலையை வெட்டுவாருன்னா படம் பொங்கா போச்சு. ஏன்னா வெளிநாட்டு சிஸ்டம் அது இதுன்னு சொல்லி. ஆனால் லோக்கலில் இருந்த அமீர் பாலாட்டை ஒர்க் பண்ண அமீர் வெயில் காலத்தில் போய் ஒரு படத்தை பிடிச்சி அழுக்க கையிலையை போட்டு கதாநாயகனுக்கு கதாநாயகி காட்டன் சேலையை கொடுத்து அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் இது வந்து வர எலெக்ஷனில் தான் வந்து நீங்கள் தெரியும் எந்த படம் ஹிட் ஆகுதுன்னு. ஆனால் இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு தான், ராகுலுடைய லாரி படம் ஹிட் ஆகிறதுக்கு தான் பயங்கர சான்ஸ் இருக்குது. இது வந்து சும்மா ஃபேன்சி படம், அது ஆஸ்திரேலியாவில் பாட் பாடினது போனது வந்தது மைக்கில் பேசினது. ஆஸ்திரேலியா காரணம் வந்து ஓட்டு போட போகிறா அது கிடையாதுல்ல, ஆஸ்திரேலியாவில் உனக்கு ஓட்டே கிடையாது, இரட்டை குடியுரிமையும் பாதி பேர் கிடையாது, அங்கே இருந்துக்குவாங்க. அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க ஐயோ ஜி தோத்துட்டாரா, இவ்வளோ கூட்டத்தை பார்த்து ஜெயிச்சிருவான்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வரலாம். லிங்கா படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும், எலெக்ஷனில் தான் தெரியும் மோடிஜியோட லிங்கா ஓடுதா இல்லை இவரோட லாரி ஓடுதான்னு. இல்லை நம்ம வளர்ந்த காலத்துலேருந்துமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அரசியலில் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை சொல்லிக்கிட்டு வருவாங்க. அது கக்கணும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஓமந்தூராரிலேருந்தே அதை சொல்லுவாங்க, அங்கே லால் பகதூர் சாஸ்திரி அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த பிரச்சாரம் இன்றைக்கி எடுபடுதா காலத்தில்? ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து அது எடுபடுதானா, இப்போ உள்ளவர்கள்ட்ட எடுபடலை. இப்போ வந்து இன்னொரு விஷயமும் வந்து பல நாட்டு அதிபர்கள் என்னென்னா, ஒரு முறை நான் வந்து இந்த இலங்கை தேர்தல் நடக்கும்போது ராஜபக்சே தோற்கடிக்கப்பட்டு மைத்ரி பால சிறிசேனா வந்து ஜனாதிபதி ஆகிட்டார். அந்த நேரத்தில் தான் ஜி பிரதமர் ஆனார், அவர் ஜனாதிபதி ஆனார். அப்படி இருக்கும்போது மைத்ரி பால சிறிசேனா இவரை ஃபாலோ பண்ணுறேன்னு நிறையா ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். டெய்லி ஒரு ட்ரெஸ் வேறு வேறு மாதிரி போட ஆரம்பித்தோடனே அங்கே உள்ள சக நண்பர்கள், அவர் ஏற்கனவே சாதாரண அமைச்சராக இருந்தவர் தான், இது நானவொடனே அவர் சொன்னால் நீங்கள் அவரோடலாம் போட்டி போட்டிங்கன்னா பழி தோல்வி அடைஞ்சிருவீங்க, நம்ம நாட்டோட பொருளாதாரம் அவர் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஈக்குவல் ஆகிருக்கு, நீங்கள் பாட்டு இந்த மாதிரிலாம் பழகிறாங்க அப்படி ஒரு ஆசையை வச்சுக்கிறாங்க, நம்ம தான் நடுத்தூரில் நிற்போம், நாளைக்கு நீங்களும் தான் நடுத்தூரில் நிற்கணும், தயவுசெய்து அந்த அவரை எதை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரெஸ்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களால் ஈடு கொடுக்க அமெரிக்க ஜனாதிபதி கூட அவ்வளோ பட்ஜெட் ஒதுக்க மாட்டாங்க. அவர் அப்படி ஒரு டிசைனரில் வச்சுருக்க ஒரு ட்ரெஸ்ஸு 4 லட்சம் 5 லட்சம் டெய்லி ஒன்று போடுவார், காலைல ஒன்று போடுவார், சாயந்தரம் ஒன்று போடுவார்ன்னு சொல்லி அதோட இது கூட நம்மளால் போட முடியலேன்னு சொல்லி அவர் பேசின காலம்லாம் உண்டு நண்பர்கள்ட்ட. யார் இலங்கை அதிபர் வந்து அவர் மாதிரி ட்ரெஸ்ஸு கூட போட முடியாது போலீங்க, நம்ம நாட்டோட பொருளாதாரம் அந்தளவுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேணா நான் பழைய ட்ரெஸ்ஸே சிங்கிளாக ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு இப்படி சுற்றிட்டு இருந்தார். அந்த மாதிரி பல நாட்டு அதிபர்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு தலைவராக ஜி வளவரார். எப்படா இவர் மட்டும் போடுறாருன்னு, இப்போ அமெரிக்க அதிபருக்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்னால் அங்கே வந்து பயங்கர ரேட்டு ஜாஸ்தி, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 கலர் கோட்டு இருக்கும், ப்ளூ கருப்பு இந்த சாவுக்கு போனால் கருப்பு கோட்டு இதுக்கு போனான்னு இதைத்தான் அவங்களே போட்டு எடுத்துடுறாங்க. ஆனால் அதிலலாம் ஜி வந்து பிரம்மாண்ட படம்னா ஹாலிவுட் படத்தை விட ஜி வைத்து எடுக்கக்கூடிய படங்கள், ஏஎன்ஐ எடுக்கக்கூடிய படங்கள் பிரம்மாண்டமான படங்களாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் அதற்கெல்லாம் மயங்கி இவர் டெய்லி ட்ரெஸ்ஸு போடுறாரு, இவருக்கு தான் ஓட்டு போடணும் போடுவானா, போட மாட்டான். அதனால் லாரி படம் தான் இந்த டைம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப நன்றி சார். விரிவான பல பார்வைகள், சமகால அரசியல் அதை நம்ம எப்படி பார்க்கணும், மக்கள் எளிய வகையில் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பல விஷயங்களை கொடுத்துருக்குறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.